ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ராகியில் பர்ஃபிங்க. ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா? ராகியில் ஆரியங்களி நாம் செஞ்சு சாப்பிடுவோம், சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுவோம், இட்லி கூட செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்வீட்டு, ரொம்ப டேஸ்டியாக ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி, ரொம்ப செலவு கம்மியாக ஆனால் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்க்க போகிற ராகி பர்ஃபிக்கு ஃபஸ்ட்டு நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேணும். இதுக்கு ரொம்ப கம்மியான நெய் தாங்க, ரொம்ப கம்மியான செலவு தான் இதுக்கு. இந்த ஸ்பூன்லேயே மொத்தம் நமக்கு வந்து ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நெய் சூடாயிடுச்சு. இந்த ராகி மாவு இது வந்து நல்லா ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் நான் அனல் கம்மி வச்சு இதை நல்லா வறுத்துக்கணும். நம்ம அதோட ஒரு 2 ஸ்பூன் ரவை நல்லா, அதாவது அனல் கம்மி வச்சு நிதானமாக பொறுமையாக 8-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். வறுக்கும்போது இந்த நெய் வந்து ஒரே இடத்துல சின்ன சின்ன கட்டிங்களாக ஃபார்ம் ஆகும். அதை நம்ம இப்படி தேய்ச்சி தேய்ச்சி வறுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், இது நான் 10 நிமிஷமாக வறுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை இந்த பக்கம் மாற்றி வச்சிடலாம் அடுப்பில். இது இப்படியே சூடாக இருக்கட்டும். இப்போ நாம் வந்து வெல்லம் கரைச்சிக்கணும். இப்போ வந்து நான் 1/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1.5 கப்பு வரைக்கும் நம்ம ருசிக்கு நாம் எடுத்துக்கலாங்க. இப்போ இதே கப்பில் 2 கப்பு தண்ணி. எனக்கு வந்து வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும், அதனால நான் இனிப்பு கம்மியாக போடுறேன். 1.5 கப் அளவுக்கு வரைக்கும் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லம் வந்து ஜஸ்ட் இந்த தண்ணியில் டிசால்வ் ஆனால் போதும், நல்லா கரைஞ்சி காணாமல் போனால் போதும். இது நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெல்லம் மொத்தம் சுத்தமாக கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சப்புறம் இந்த அளவுக்கு கொதிக்கணும், ஒரு 1/2 நிமிஷம் கொதிச்சா போதும். பாகெல்லாம் ஒன்றும் வர வேண்டியதில்லை. அதுவும் நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றி, அதாவது 2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறதால இதில் கண்டிப்பாக உங்களுக்கு பாகு வராது. இது மாதிரி கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, தலை தலைன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நாம் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நாம் இதை வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு செய்யுங்க. இப்போ இந்த பாகு இந்த மாவில் வந்து நாம் அப்படியே இதை ஊற்றிடலாம். கடைசியில் இருக்கிறத அப்படியே நிறுத்திடுங்க, லேசான மணல் இருக்கும். இப்போ இந்த கட்டி எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மாவை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டியே இருக்கக்கூடாது, அதுக்கு தான் அடுப்பை நாம் ஆஃப் பண்ணிட்டு இதை மொத்தம் நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நான் வந்து ஸ்கூல் டைம்ஸில் சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்வீட்டுங்க, அம்மா செய்வாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காலப்போக்கில் அப்படியே இது மறந்து போயிட்டோம் நாங்கள். இப்போ இதை வந்து ஞாபகப்படுத்தி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்கு ஸ்வீட் இது. அதுவும் இல்லாமல் இது எப்படி அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராகி மாவு மட்டும் சாப்பிட்டு 1 மணி நேரத்துலேயே அதனுடைய வேலையை காமிக்கும். அதாவது எப்படி ஒரு பிரிஸ்க்னஸ் நமக்கே தெரியாமல் பிரிஸ்க்னஸ் வருங்க. கொஞ்சம் சலிப்பாக இருந்தால் கூட இது மாதிரி இந்த ராகி மாவு நாம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நல்லது. லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு 1 தரமாவது இதை நம்ம ராகி மாவை சாப்பிடணும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அவ்வளோவும் இழுத்துக்குச்சு பார்த்தீங்களா, பாருங்கள் எவ்வளோ இழுத்துக்குச்சு. இனிமேல் தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணணும். பாருங்கள், சுத்தமாக மாவு மொத்தம் கட்டி இல்லாமல் அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு ஏலப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலப்பொடி, இது நான் வந்து சக்கரை போட்டு ரன் பண்ணி வச்சுருக்கிறதுங்க. இப்போ மறுபடியும் நம்ம 1-2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விடலாம். நம்ம இப்போ நம்ம இதை அப்படியே நிதானமாக நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா 1-5 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது, பாருங்க ரொம்ப வேலையே இல்லை, அருமையாக இருக்கும்.
நாம இதுக்கு வந்து முந்திரி இது வந்து கொஞ்சம் அந்த நெய் mix ஆனதுமே நாம முந்திரி தாளிச்சி கொட்டலாம் இப்போ இந்த லாஸ்ட் மினிட்ல நாம ஏன் முந்திரி போடணும் அப்படினா முந்திய போட்டோம் அப்படினா சாஃப்ட்னஸ் வந்துரும் அந்த சாஃப்ட்னஸ் வராம இருக்கிறதுக்கு கோசம் நாம லாஸ்ட்ல முந்திரி போடணும் இப்போ நாம இதல முந்திரி தாளிச்சி ஊத்தலாம் இப்போ பாருங்க இதல வந்து நாம முந்திரி தாளிச்ச முந்திரியை கொட்டிடலாம் இப்போ நான் மறுபடியும் இதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுறேன் இப்போ பாருங்க இதுவே கொஞ்சம் mix பண்றது கொஞ்சம் நிதானமா தான் mix பண்ணி ஆகணும் இப்போ நாம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு அந்த முந்திரி எல்லாம் ஒண்ணா சேர்ற வரைக்கும் நம்ம கலந்து விடலாம் இந்த ஸ்பாட்சுலா உங்களுக்கு நல்ல ஈஸியா இருக்கும்ங்க mix பண்றதுக்கு இப்போ பாருங்க இது நல்லா சூடா இருக்கும்போதே நல்லா ஒரு பிளேட்ல கிரீஸ் பண்ண பிளேட்ல இத நல்லா அழித்தி விட்டுடுங்க குழந்தைகளுக்கு ஒரு சாக்லேட்டோட லுக் கொடுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது இது நல்லா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும் சாப்பிடுறதுக்கு நல்லாவும் இருக்கும் குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கலர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பசங்களுக்கு ரெண்டு நாள் வெச்சிட்டு தாராளமா நம்ம ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் நல்லா இல்லீங்க நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க உங்களுக்கு வந்து இது மாதிரி ஸ்பாட்சுலா இல்ல அப்படினா அந்த கப் ஏதாவது இருக்கு பாருங்க ஒரு கப் மாதிரி இது மாதிரி கப் ஏதாவது எடுத்துக்கிட்டு இந்த பின் பக்கத்துல வந்து லைட்டா எண்ணெய் தேய்ச்சிட்டு நெய் தேய்ச்சிட்டு இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படினா அருமையா இருக்கும்ங்க இது நல்லா சூடா ஆறட்டும் சூடா ஆறின அப்புறம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அது நாம போட்டுக்கலாம் இப்ப நல்லா நாம கெட்டியா இறக்கி இருக்கறதால கொஞ்சம் கூட ஈரப்பசவையே இருக்காது நல்லா அருமையா இருக்குங்க இப்ப பாருங்க நாம கட் பண்ணலாம் பாருங்க எவ்வளவு செலவு கம்மியா எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு உணவு நல்லா அருமையா வருங்க பாக்கறதுக்கே எம்மியா இருக்கு இல்லீங்களா फ्रेंड्स பாருங்க நல்ல ஒரு ஹெல்தியான உங்க வீட்ல நல்ல பேர் வாங்குற மாதிரி ஒரு ஸ்வீட் கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் फ्रेंड्स थैंक यू திஸ் இஸ் फ्रॉम சுஜாதா மனோகரன்